நாடி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு எபிசோடோட உங்களை சந்திக்கிறோம். எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தினமும் பயிற்சி செய்தால் தினமும் நலமாக இருக்கலாம். சோ இன்னைக்கு நாங்க பார்க்கவிருக்கிற பயிற்சி தலைவலி. அதாவது எல்லாருக்குமே தலைவலி தான் இருக்கும், ஆனா தலைவலினால அதிகளவான பாதிப்படைய நிறைய பேர் இருக்கிறாங்க. அது வந்து மிக்ரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த தலைவலி வந்து வரதால அவங்களோட தினமும் செய்யற வேலைகள் கூட பாதிப்படைறதுக்கான நிறைய பிரச்சனைகள் அவங்க எதிர்கொண்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளோட கோவப்படுறது, குடும்பத்தாரோட கோவப்படுறது, தலைவலியை தாங்கிக் கொள்ள அவங்களை காயப்படுத்துறதுன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சோ அந்த தலைவலி இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ரெண்டு பயிற்சிகளை நாங்க இன்னைக்கு சொல்லி தர இருக்கிறோம். இந்த பயிற்சிகளை நீங்க தினமும் செய்தால் உங்களோட தலைக்கு தேவையான ரத்த ஓட்டம் சீராகும் போது தலைவலியை கொஞ்சமாக குறைச்சு கொள்ளலாம். ஆனா நீங்க தினமும் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தா மட்டும்தான் அது வந்து உங்களிலிருந்து முழுமையா வந்து உங்களை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கு. எந்த ஒரு பயிற்சியா இருந்தாலும் குறிப்பிட்ட காலம்னு இல்லாம தினமும் நாள்தோறும், அதாவது உங்களோட வாழ்நாள் முழுக்கவே உங்களுக்கு யோகான்ற ஒரு பயிற்சி வந்து ஒரு மருந்து மாதிரி, அதாவது மாதிரி கிடையாது மருந்துதான். இந்த மருந்தை நீங்க தொடர்ந்து சாப்பிடணும், அதாவது உடல் மூலமாக நீங்க சாப்பிட்டு வந்தால்தான் சின்ன சின்ன வார சில நோய்களுக்கும் பிரச்சனைகளுக்கும், உடல் ரீதியான பிரச்சனைகளா இருக்கட்டும் மன ரீதியான பிரச்சனைகளா இருக்கட்டும், சுகப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. நீங்களே உங்களை மருத்துவராக எண்ணி நீங்க வந்து உங்களோட இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்தீங்களா இருந்தா நிறைய பயன்களை பெற்றுக் கொள்ளலாம். சோ நாங்க இப்ப பார்க்க போற பயிற்சி வந்து தலைவலிக்கான ஆசன பயிற்சிகள். சோ தொடர்ந்து நாங்க தலைவலிக்கான பயிற்சிகளை பார்ப்போம். இப்ப பார்த்து கொண்டிருக்கும் ஆசனத்துல இது வந்து தலைவலிக்கு உகந்த ஆசனம், அதாவது மிக்ரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைவலி அப்படி இருக்கிறவங்க ரத்த ஓட்டம் சரியான முறையில தலைக்கு போகாட்டிதான் இந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு. இதை நீங்க வந்து நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு தலைவலியை கொஞ்சம் குறைச்சு கொள்ளலாம். கொஞ்சம் கொஞ்சமா 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம்னு பிராக்டிஸ் போகும்போது குறைய ஆரம்பிச்சு. முதலாவதாக இது ஒரு படுக்கை நிலையிலிருந்து செய்யக்கூடிய ஆசனம். மெதுவாக படுத்துக் கொள்ளுங்க. கைகள் கால்களை நல்லா தளர்வா வச்சு நல்லா மூச்செடுத்து விட்டுட்டு கால்கள் ரெண்டையும் கைகள் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கொள்ளும். இது வந்து கால்களை மேல் நோக்கி உயர்த்தி வைக்கக்கூடிய ஒரு பயிற்சி, அதாவது கால்களை 90 பாகையில வச்சுக்கொள்ளக்கூடிய பயிற்சி. இதுல இடுப்பு வலியோ முழங்கால் வலியோ இருக்கிறவங்க கால்களை மடிச்சு உயர்த்தி கொள்ளலாம். சோ நாங்க இங்க செய்யற இந்த முறையை நீங்க ஃபாலோ பண்ணி செய்றீங்களா இருந்தா உங்களுக்கு இலகுவா இருக்கும். சோ மெதுவாக உங்களோட வலது காலை மடிச்சு மெதுவாக மேல தூக்கி இறக்கலாம். இடது காலையும் அதே மாதிரி மடிச்சு மேலே தூக்கி இறக்கலாம். இது நீங்க மூச்சோட செய்யறதன் மூலமா உங்களுக்கு அதிகளவான பலன் கிடைக்கும். பிறகு மெதுவா ரெண்டு காலையுமே மெதுவா மடிச்சு 90 பாகைக்கு தூக்கி மெதுவாக இறக்கலாம். அதே மாதிரி மீண்டும் மீண்டும் நீங்க செய்யறதன் மூலமாக உங்களுக்கு அதிகளவான ரத்த ஓட்டம் வந்து சீராகும் போது தலைவலி, அதாவது மிக்ரேன் பிரச்சனைகள் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். டெய்லியும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது வந்து வயிற்றில இருக்கிற அதிகப்படியான தசையையும் குறைக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு ஆசன பயிற்சி. பிறகு உங்க உடம்ப மெதுவா தளர்வுபடுத்திக் கொண்டு அடுத்த ஆசன நிலைக்கு போகலாம். அடுத்ததாக நாங்க பக்கவாட்டுக்கு திரும்பி, அதாவது உங்களோட உடம்ப வந்து வலது பக்கத்துக்கு திருப்பி நீங்க படுக்கை நிலையில இருந்தா குப்புறப்படுகிற நிலைக்கு வர போறீங்க. அதாவது உங்களோட வயிற்று பகுதியும் நெஞ்சு பகுதியும் தரையோடு இருக்கிற பகுதிக்கு வந்து உடம்ப தளர்வா வச்சுக்கொள்ளுங்க. இதுல இருந்து செய்யக்கூடிய ஒரு ஆசன பயிற்சியை பார்க்கலாம். இதுவும் வந்து தலைக்கு நன்றாக ரத்த ஓட்டம் போகக்கூடிய ஒரு ஆசன பயிற்சி. பர்வத ஆசனம் என்று சொல்லுவாங்க, அல்லது அதோ முக சிவஞான ஆசனம் என்று சொல்லுவாங்க. இந்த ஆசன பயிற்சி வந்து ஒரு மவுண்டன் ஷேப்ல இருக்கும், அதாவது ஒரு மலை போன்ற ஒரு அமைப்புல இருக்கு. இந்த பயிற்சிக்கு நீங்க வந்து உங்களோட கால்களையும் கைகளையும் பேலன்ஸ் பண்ணி மவுண்டன் ஷேப் பர்வதாசனம், உங்களோட தலை வந்து உங்களோட முழங்கால பாக்குற மாதிரியான அமைப்புல நீங்க இந்த ஆசன நிலையில இருக்கணும். நன்றாக மூச்சு எழுத்து விடணும். முழங்கால்களை நீட்டி வச்சுக்கொள்ளலாம். முழங்கால் நீட்ட முடியாதவங்க மெதுவா ஒரு குஞ்சமா மடிச்சென்றாலும் நீங்க இந்த பொசிஷன்ல ஹோல்ட் பண்ணலாம். காலை சேர்த்து வச்சும் செய்யலாம். காலை குஞ்சமா விரிச்சு வச்சு தோள்பட்டுக்கு நேரா வச்சு கூட நீங்க இதை உங்களோட உடம்புட வளையும் தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த ஆசன நிலையை செய்யும் போது உங்களோட ரத்த ஓட்டம் உங்களோட தலைக்கும் உங்களோட மேற்பகுதிக்கும் வர்றதை உங்களால உணரக்கூடியதாக இருக்கும். பிறகு உடம்ப சசாங்காசனம், அதாவது சைல்ட் போஸ்லயாவது நீ ரிலாக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த ரெண்டு ஆசனமும் தலைவலியிலிருந்து உங்களை வந்து கொஞ்சம் நீங்க நன்மை பெறதுக்கு இந்த ஆசன நிலை வந்து உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும். மேலும் சில ஆசனங்களை பார்க்கறதோட
நாங்கள் வந்து இன்றைக்கு பார்க்கவிருக்கிற விஷயம் வந்து மூச்சு பயிற்சி. எங்களோட நுரையீரலை சரிப்படுத்தக்கூடிய சில பயிற்சிகளை செய்யறதன் மூலமா எங்களோட நாசி ஊடாக எங்களோட தலைக்கு தேவையான ரத்த ஓட்டம் போகும். மெதுவா உங்களோட இடது கையை விரிச்சு உங்களோட தொடைக்கு மேல வச்சு கொள்ளலாம். உங்களோட வலது கையில இருக்கிற முதல் ரெண்டு விரல், அதாவது உங்களோட ஆட்காட்டி விரலையும் உங்களோட நடுவிரலையும் அடிச்சு உங்களோட வலது கையில இருக்கிற பெருவிரலால உங்களோட வலது மூக்கை வந்து நீங்க மூடுறீங்க. பிறகு உங்களோட மோதிர விரல் பக்கம், அதாவது உங்களோட இடது நாசியால நல்லா மூச்சு இழுத்தெடுத்து மோதிர விரலால் வலது கையெடுத்து உட முதல் ரெண்டு விரலையும் அடிச்சு நாசிக்கா முதிரையை எடுத்துக்கொள்வீங்க. உட வலது கையில உங்களோட தம் ஃபிங்கர் எடுத்து, அதாவது உங்களோட பெருவிரலால உங்களோட வலது மூக்க, அதாவது வலது நாசிய நீங்க மூடுறீங்க. இடது பக்கத்தால நல்லா மூச்சு எடுத்து மூதிர விரலால இடது பக்கத்தை மூடி, பிறகு உங்களோட பெருவிரலை எடுத்து எடுத்த மூச்ச மற்ற பக்கத்தால வெளியில விடுறீங்க. மீண்டும் உங்களோட வலது பக்கத்தால மூச்சு இழுத்து வலது பக்கத்தை மூடி இடது பக்கத்தை திறந்து இடது பக்கத்தால மூச்சு வெளியே விடுறீங்க. இது கண்டினியூவா நீங்க ரிப்பீட் பண்ண போறீங்க. இடதால் எடுக்கிறத வலதால விடணும், வலதால் எடுக்கிறது இடதால விடணும். நாசிக்கா முதிரை எடுத்து நாடி சோதன் பயிற்சியை நீங்க செய்யறதன் மூலமா இந்த பயிற்சி உடம்புல இருக்க ஹீட் அண்ட் கூல், அதாவது அதிகப்படியான சூட்டையும் அதிகப்படியான குளிரையும் சமப்படுத்தி உங்களோட பிரச்சனையை குறைச்சு கொள்றதுக்கு ரொம்ப உகந்த பயிற்சியாக இருக்கு. நீங்க தொடர்ச்சியா 3, 6, 9, 12 உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க செய்து கொண்டு சரியான முறையில பயிற்சியை மேற்கொண்டால் தலைவலிக்கான ஒரு பயிற்சியாக அமையும். அடுத்து வேற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.